ஜெயில் சேர்த்து 2020 போட்டு போராட்டம் பண்ண ஒரே தலைவர். எவனுக்கும் பயப்படாம டிஎஸ்பி சுட்டுடுவான்னு சொன்னதுக்கு அப்புறமும் தாண்டி கோட்டை தாண்டி வந்து நின்னுட்டு என்ன சுட்டுட்டு ஒரு போலீஸ்காரன் கூட உயிரோட போறாங்க. மத்தவனுக்கும் நம்ம கடுவெட்டியா இருக்கு, அதுதான் வித்தியாசம். துப்பாக்கி எடுத்து சுடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கோட்டை தாண்டி நின்று என்ன சுட்டுருவேன், நான் சுட்டா நான் செத்துருவேன், ஆனா இங்க இருந்து ஒரு போலீஸ்காரனும் வெளில போக முடியாதுன்னு நாங்க. இந்த தைரியம் தமிழ்நாட்டுல வேற எவனுக்குமே வராது. அதே மாதிரி நம்ம ஜேஎல்சி பிரச்சனைக்காகவும் சரி, இங்க இருக்கிற பல போராட்டத்துக்காகவும் சரி, பல வழக்குகளை வாங்கி இன்னைக்கு எந்த அரசியல்வாதி 200 மேல வழக்கு வாங்கியிருக்காங்க? 5 தேசிய பாதுகாப்பு சட்டம், 4 குண்டாசிலையும் வருஷ கணக்குல யார் உள்ள இருந்திருக்காங்க? நீங்க மத்த அரசியல்வாதி மாதிரி வாழணும்னு நினைச்சிருந்தா யார் வந்து போராட்டம் பண்றான் அவெல்லாம் இன்னைக்கு எங்க போய் இத்தனை வருஷமா எங்க போனான்னு தெரியல. தலைவர் இறந்த பிறகு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு புதுசா, நம்ம பசங்களை உள்ள வைக்கணும், நம்ம பசங்க மேல வழக்கு போகணும், என்ன உள்ள வைக்கணும்னு வேற ஒரு சில பய போராட்டம் பண்றான். அதெல்லாம் அவன் எத்தனை போராட்டம் பண்ணாலும் எத்தனை தடவை நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அதை பத்தி நம்ம அசர போறது இல்ல. அதனால காடுவெட்டியார் இல்லாத பட்சத்துல எவன் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு துரோகம் நடந்துட்டு இருக்கு தலைவருக்காக. தலைவர் பேரை மறைக்கணும், தலைவர் போட்டோவை மறைக்கணும், எவ்வளவு துரோகம் நடக்குது. அதை வீழ்த்தி காடுவெட்டியார் மனைவிய சுயேட்சை வேட்பாளரா வெற்றி வேட்பாளரா அறிவிச்சிருக்கோம். ஏன் நான் இங்க இவ்வளவு அழுத்தமா சொல்றேன், காடுவெட்டியார் மனைவி இங்க நிக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இத்தனை வருஷமா எத்தனையோ பேரை வாழ வச்சுட்டோம், ஆனா வாழ வச்சு நம்ம மக்கள் யாரும் வாழ்ந்த பாடு இல்ல. இன்னமும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பசங்க ஒரு வேலைக்கு போறதுக்கோ ஒரு சீட்டு கேட்கறதுக்கோ கஷ்டப்படுறோம். எவன்ட்டியா போய் நம்ம சீட்டு நின்னோம்னா 5 எடுத்து ரூபா 10 எடுத்து ரூபான்றான். ஆனா நம்ம காடுவெட்டியார் மனைவினா எங்கள்ட்ட நீங்க உரிமையா கேட்கலாம், அண்ணா இதை செய்யுங்க, நீங்க சம்பி இதை செய்யுங்க அப்படின்னு நீங்க எங்கள்கிட்ட உரிமையா கேட்கலாம். இந்த விஷயம் மத்தவன் இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு காடுவெட்டியார் பேரை மறைக்கிறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதை பெருசா போட்டு காட்டணும்.